ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற பொருள்கள் வந்து நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் நம்மளுடைய ஆன்மீக பரிகாரங்களுக்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான். பூஜை விஷயங்களுக்கும் இது யூஸ் ஆகும். இதை வைத்தே நம்ம வந்து நிறைய பலன்கள், அந்த காலத்தில் முன்னோர்கள் சித்தர்கள் இது பயன்படுத்திய முறைகள் தான், இது வந்து ஓலைச்சுவடிகளில் இருக்கிறது தான், இது நாங்கள் வந்து புதுசாக சொல்லிடல. இதை வைத்தே நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே இந்த பிரியாணி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இதுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வாசனை உள்ள திரவியங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து வசிய சக்தி உடையது, இது வந்து பணவரவுக்கு நல்ல ஒரு சுபிச்சம் உண்டாகும். ஏலக்காய் வந்து தீபமாகவும் போடலாம், நம்ம வந்து பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம். வெத்திலையில் வச்சு ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், இது பச்சை கற்பூரம் கொஞ்சம் இது வைத்து நீங்கள் வந்து முடிச்சா போட்டு வச்சுக்கும் பொழுது இது வந்து பணவசிய பரிகாரம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் இது வந்து யூஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுக்கு வந்து தீபம் போடலாம். சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. திரிபலா சுக்கு, ஏலம், பட்டை, லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நம்ம இதாகவும் போடலாம், சுக்கு வந்து தீபமாகவும் ஏற்றலாம். அதே மாதிரி பட்டை வந்து பட்டை பொடி, ஜாதிக்காய் பொடிக்கு வந்து பண வசிய சக்திகள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இதோட மஞ்சள் பொடி கலந்து வீட்டில் தூவி விடும் பொழுதும், வாசல் நிலைவாசலில் தூவி விடும் பொழுதும் தீய சக்திகள் ஒழிஞ்சு நல்ல ஒரு பணவரவு சுபிச்சம் உண்டாகும். இதை நீங்கள் தூபமாகவும் போடலாம், ஏலக்காய் வந்து தூபப்பொடியிலையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லவங்கம் வந்து நீங்கள் வந்து எரிக்கலாம். எரிக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை உண்டாகும், குடும்பத்துக்கு சுபிச்சம் உண்டாகும். இது வந்து தீபமாகவும் ஏற்றலாம், லவங்கம் வந்து தீபமாகவும் ஏற்றலாம். இதெல்லாம் நிறைய வீடியோஸ் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், நாங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நிறைய விஷயங்கள் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் தனித்தனியாக சொல்கிறேன். அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம வந்து வெந்தயம், சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அப்புறம் பிரியாணி சம்மந்தப்பட்ட லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். இதில் வந்து நீங்கள் காசு சேர்த்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காசு பணவரவு நல்ல உண்டாகும். இந்த வெந்தியத்துக்கு வந்து முடிச்சாவும் கட்டி பூஜை அறையிலையும் வைக்கலாம், நிலைவாசல்லையும் தொங்க விடலாம். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பண வசிய சக்தி உண்டாகும். அதே மாதிரி உப்பு வந்து சுபிச்சமான ஒன்று. உப்பு பற்றி நிறைய பரிகாரங்கள் இருக்குது. உப்பு வந்து பவுலில், சாதாரண கண்ணாடி பவுலில் நீங்கள் அங்கங்கே போட்டு வைக்கும் பொழுது அதோடய தீய சக்திகள் ஒளியும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு வசிய சக்தி பணவரவு உண்டாகும். நிலைவாசலில் கட்டலாம். அதே மாதிரி வசம்பு வந்து பேர் சொல்லக்கூடாது, 6 மணிக்கு மேலே பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க, நல்ல வாய் திக்குவாய் கூட சரியாகும் சொல்லுவாங்க. இந்த வசம்பு, இந்த வசம்பு வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மையாவும் வச்சுட்டு போகலாம், பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சுபிச்சம் உண்டாகும். இந்த வசம்பு வந்து நம்ம நிலைவாசலில் கட்டி தொங்க விடும் பொழுதும் ரொம்ப நல்ல ஒரு பணவசிய சக்தி உண்டாகும், தேய சக்திகள் ஒளியும்னு சொல்லுவாங்க. விரலி மஞ்சள், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுபிச்சமானது. குண்டு மஞ்சள் அருகம்புல்லோடு வைத்து கட்டி நீங்கள் பிள்ளையாருக்கு போடும் பொழுது நம்மளோட நினைத்த காரியம் ஜெயம் உண்டாகும். விரலி மஞ்சள் மாலைகள் வந்து பெண் தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணும், வராகியம்மனுக்கு, மகாலட்சுமிக்கு, சக்திக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஜீரகத்தில் வந்து கூட நீங்கள் தீபம் போடலாம், அதுமே வந்து நல்ல ஒரு வசிய சக்தி உண்டாகும். ஜாதிக்காய் சொல்லவே வேணாம், ஜாதிக்காய் வந்து நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தியை ஈற்று கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா 7 சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒரு ஜாதிக்காயை கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து வயிற்று பகுதியில, நெஞ்சில, தலைக்கு மேல, இது 3 இடத்துலயும் வைத்து நீங்க ஓம்னு மந்திரம் சொன்னீங்கன்னா கூட போதும், உங்களுடைய சக்ராஸ் எல்லாமே அடைபட்டு இருந்தா கூட அதுல எல்லாமே திறந்து ஆக்டிவேட் ஆகும். 7 7 சக்ராஸும் ஆக்டிவேட் ஆனதுனாலதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் நல்லபடியா கிடைக்கும் சொல்லுவாங்க. பண தடைகளை உடைக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிரியாணி இலை வந்து, பிரியாணி இலையில நம்ம நினைத்த கோரிக்கைகளை வைத்து நம்ம எரித்து எடுத்து விடும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அதை தீர்க்க வல்லது, அவ்வளவு ஒரு சுபிச்சமானது. கிச்சன்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய கேஸை வந்து கிழக்கு முகமா பார்த்து வைப்போம். நம்மளுடைய வலது பக்கத்துலதான் வந்து உப்பு, எண்ணெய், சமையல் அறை, அது ரெண்டும் பக்கத்துல வச்சுக்கணும். உப்பு வந்து பக்கத்திலேயே இருக்கணும் எப்பயுமே. உப்பு பக்கத்திலேயே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அதே மாதிரி பச்சரிசி வந்து சுபிச்சமான ஒன்று. பச்சரிசி நம்ம கொட்டி வைக்கிற அந்த பாத்திரத்துல வந்து நீங்க வந்து உப்பு, விரலி மஞ்சள், வசம்பு இதை ஒரு மூட்டையா கட்டி அடியில போட்டு வைக்கலாம். அது மாதிரி காசு சேரும்னு சொல்லுவாங்க. உப்பு உப்புலையும் வந்து நீங்க வசம்பு, விரலி மஞ்சள், காசு இதெல்லாம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சேரும். நம்ம எதை வைக்கிறோமோ அது பல மடங்கு பெருகி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை காலையில சுக்கரகோரையில உப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உப்பு தீபம் வந்து வெள்ளிக்கிழமை நீங்க பரிகார தீபமா போடலாம், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சொல்லுவாங்க. இது மாதிரி கிச்சன்ல இருக்கிற நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களுக்கும் வந்து ஒவ்வொரு சக்திகள் உண்டு. பணவசிய சக்தி, நம்மளுடைய தோஷங்களை நீக்கிற சக்தி இது உண்டு. இஞ்சி வந்து, இஞ்சிக்கு வந்து மிஞ்சினா மருந்து, மிஞ்சிக்கு மிஞ்சிய மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க.
அந்த இஞ்சி வந்து அவ்வளோ ஒரு சுபிச்சமான ஒன்று. அதை நம்ம வந்து டீ போட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கிற பித்தங்கள்லாம் சரியாகும். அதே மாதிரி நம்ம வந்து அதை சுக்கு காஞ்சவொன்னா அதை தீபமாக போடும்பொழுது முருகனுக்கு உகந்தது, சொந்த வீடு நிலங்கள் வாங்குற யோகம் உண்டாகும், நம்மளுக்கு சக்தி கிடைச்சிச்சுனா தானே நம்மளுடைய நம்ம தொழில் செய்யறதுக்கு, நம்ம வியாபாரம் செய்யறதுக்கு நம்ம உடம்புல சக்தி, நம்ம மன தைரியம், நம்மளுடைய மனசு தைரியமாக இருந்தால் தான் நம்ம இது எல்லாமே நம்ம சாதிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பொருள்களை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பலன்கள், இந்த சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கொத்தமல்லி வந்து சுக்கரவசியம் உடையது. அந்த கொத்தமல்லி விதைகளை வந்து நம்ம முடிச்சா கட்டி வைக்கலாம். கொத்தமல்லி வந்து போட்டு நம்ம செடி வளர்த்து கொத்தமல்லி செடி வந்து வீட்டிலேயே வச்சிருக்கலாம். புதினா செடி, கொத்தமல்லி செடியெல்லாம் நல்ல ஒரு பணவசியத்தை உண்டாக்கக்கூடியது. கற்பூரவல்லி இலைகள் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்பொழுது கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப சுபிச்சமானது. கருவேப்பிலை வந்து உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் கருவேப்பிலை வந்து நம்ம வந்து தலைக்கும் போடலாம், அந்த இட்லி பொடியிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு சக்திகள் உண்டு. நெய் வந்து நம்ம மகாலட்சுமி கடாட்சம் உண்டானது. அந்த நெய் தீபம் வந்து வீட்டில் ஒன்றாவது ஏற்றும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து நல்ல அந்த தூய ஆல்சு நம்மளுக்கு கிடைச்சி நம்மளுடைய உடம்பும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய மனசும் நல்லாயிருக்கும், பணவரவும் நல்லாயிருக்கும். மகாலட்சுமிக்கு பிடிச்சமான ஒன்று. இது மாதிரி ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிற பொருள்களை நம்ம வந்து அதை சொன்னபடி நீங்கள் செஞ்சு பாருங்க. எதுவுமே வந்து செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும், நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கொடுக்குறேன். தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.